அன்றைய காலத்தில் அரபுகள் எல்லாம் அல்லாஹ் பெயர் அறுக்கப்பட்டதையும் சாப்பிடுவார்கள், சிலைகளுக்காக அறுக்கப்பட்ட அந்த கரியையும் சாப்பிடுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையிலிருந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் ஒரு நாள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கிற நபரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். இந்த நபர் எப்படிப்பட்டவர் என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தீனை பின்பற்றக்கூடிய நபர். இவர் தினந்தோறும் கூறிக்கொண்டே இருப்பார், இந்த மக்காவிலேயே என்னை தவிர்த்து மற்ற அனைவரும் தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள், நான் மட்டும்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தீனின் பிரகாரம் வாழ்கிறேன், தூங்குகிறேன், மீண்டும் விழிக்கிறேன், என்னை தவிர்த்து அனைவருமே தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக கூறுவார்கள். அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாமல் அறுக்கப்படுகின்ற பிராணியை திட்டிக் கொண்டே இருப்பார், அதை சாப்பிட மாட்டார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இவரின் செயல் பிடித்து போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களும் அவ்வாறுதான், அல்லாஹ்வின் பெயரை தவிர்த்து இவர் எதற்கு அறுக்கப்பட்டாலும் சாப்பிட மாட்டார்கள்.